தலைப்பு வந்து அமைதி. அமைதி அப்படிங்கிறது மனித இன வாழ்வில் வந்து நிறைவு தரும் ஒரு தெய்வீக இன்பம். அதனாலதான் மக்கள் அதை விரும்புறாங்க. ஒரு மதிப்புடைய வாழ்க்கை செல்வம் சுவாமிஜி கொடுத்திருக்கிறாரு, மதிப்புடைய வாழ்க்கை செல்வம். அதனால அந்த மக்கள் வந்து அமைதிக்காக எவ்வளவு எத்தனை காரு பங்களா என்ன வச்சுனாலும் அமைதி இல்லைன்னு தேடுறாங்க. சரி, அந்த அமைதி கெடுறதுக்கு காரணம் என்னன்னா மனம். இந்த அமைதி எங்க இருக்குது? உடல்ல இருக்கா? மனத்துலதான் இருக்கு. அப்ப மனம்னா என்னன்றது தெரியும். மனம்னா அமைதி, அமைதிய குறையுது மனதால. மனிதனால தான் தேவைன்னு வருது, ஆசைன்னு வருது. ஆசைக்காக நம்ம முயற்சி செய்கிறோம், அது செயலுக்கு கொண்டு வரோம், அதுக்கப்புறம் அனுபவப்படுறோம். அப்புறம் ஆராய்ச்சி தெளி முடியும். இந்த 10 நிலைப்படிகள் வந்து மனதுக்கு இருக்குது. இந்த 10 நிலைப்புல அது எந்த ஒரு செயலா இருக்கட்டும் அதுலதான் நம்ம தொய்ந்து வரோம். ஆனா இந்த ஆராய்ச்சி தெளிவு முடிவுன்னு வரும்போதுதான் எந்த ஒரு செயலையும் நம்ம விழிப்பு நிலையில இருந்து நம்ம பார்க்கணும். ஆனா அது இல்லாம அதை விட்டுடுறோம். விட்டுட்டு மறுபடியும் இந்த ஐம்புலன்கள் தான், ஐம்புலன்கள் வழியாக நம்ம செஞ்சதையே செஞ்சுக்கிட்டு நம்ம துன்பப்பட்டு வரோம். என்ன? உடலுக்கு துன்பம். ஏன்? இந்த உணவு என்ன சாப்பிடுறோம், அது என்ன தீங்கு விளைவிக்குது, நான் இதை சாப்பிட்டா இதனால வருது, அதை தெரியாம உடலை பாதிக்க வைக்கிறோம். அப்புறம் மன அமைதி இல்லை. ஐயோ, நம்ம போய் கிளாஸ்ல உட்காரணும், உட்கார முடியல, நமக்கு வலி இருக்குது, மாத்தி மாத்தி டாக்டர்கிட்ட போறோம். அப்ப வீட்டுல வந்து நம்மளால மத்தவங்க பிரச்சனை, ஏதாவது மோட்டை காட்டினா நம்ம மனசு அப்படியே அமைதி இருப்பாரு. நம்ம எவ்வளவு நம்ம தியாகம் பண்ணி செய்யறோம், ஆனா நமக்கு ஒரு அமைதி இல்லை அப்படிங்கிறோம். அதுக்கு சுவாமிஜி அழகா கொடுத்துருக்கிறாரு. அனுபோக பொருட்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் வாழ்வில் பாசம் துன்பம். அனுபோகம் எந்திரமாய் மனிதன் ஆவான், அறிவு உயர்வில் தடையாம் அமைதி கிட்டா. அனுபோக போட்டி மிகும் சமுதாயத்தில் அன்பு குறையும், பகையும் பிளவும் உண்டாகும். அனுபோகம் தேவை பொருள் தன்மை நோக்கி அளவோடும் முறையோடும் கொள்ள வேண்டும். அப்போ நம்ம எந்த ஒண்ணு அனுபவிக்கும் போது தேவை, இது போதும், இந்த போதுங்கிறதுக்கு கமா தான், ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. எப்போ எந்த ஒரு விஷயத்திலும் எனக்கு இது போதும், இதுவே எனக்கு கிடைச்சது திருப்தி, அந்த திருப்தி இல்லாத மனம்தான் அமைதியின்மையை தருது. அப்போ குடும்பத்துல இந்த தனி மனித அமைதி இல்லாததுனால அவங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கிறாங்க. குடும்பத்துல ஒவ்வொரு ஒரு தனி மனிதனை விட்டு மற்ற அடுத்த கூட்டம் வரணும்னா சேரும் போதே அது குடும்பம் ஆயிடுது. அப்ப இணக்கத்தை வற்புறுத்தணும். நம்ம இணக்கமா இருக்கணும் சொல்லி வற்புறுத்தும் போதும், பிணக்கத்தை தீர்க்கும் போதும் இன்சொல்லையே உள்ளத்தோடும் உதரோடும் செய்யணும். ஆனா நம்ம அப்படி செய்யறோமா? டேய், நீ இப்படி பண்ணும், காலையில எழுந்துக்கணும், அப்படியே அதிகாரம் போகணும், அவன் போமா, உனக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அவன் உடனே ஒரு மாதிரி அந்த வருத்தால உன்னை அம்மா வருத்தப்படுவாங்க, இல்ல அப்பா டேய் படிடா, நீ டைம்ல எழுந்துக்க மாட்டேங்கிற, நீ படிக்கணும், நீ எப்ப பார்த்தாலும் என்னத்த டிவி பாத்துக்கிற, வாட்ஸ்அப் பாத்துக்கிற, திட்டுறாங்க. அப்போ அந்த வற்புறுத்தும் போதும் அந்த அன்பா, ஏ கண்ணா, நீ இந்த மாதிரி செய்யக்கூடாதா, உன் எதிர்காலம் இருக்குது, இது பாரு, பார்க்க வேணாம் சொல்ல, ஒரு 10 நிமிஷம் பாரு போதும், நீ கண்ணையும் கெடுத்துக்க, உன் உடலுக்கும் கெடுதல், உனக்கு படிக்கிறதுக்கு இருக்கு, வாழ்க்கை முன்னெடுத்து படிப்பு தேவை, பொருளாதாரத்தால் நீயும் முன்னேறணும் இல்லையா, அப்படியே அந்த அன்பா சொல்றமா? அது இல்லை. அதுதான் குடும்ப அமைதி வந்து கெடுறது காரணம். ஒருத்தர் டாமினேஷன். சுவாமிஜி சொல்லுவாரு, நோ கமெண்ட், நோ கமாண்ட், நோ டிமாண்ட். அந்த மூணுமே நிச்சயமா ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம தவிர்க்கணும். குடும்ப அமைதி வர்றதுக்கு சலனமே இல்லாத விசாலமான மனம் வேணுங்கிறாரு சுவாமிஜி. பரந்த மனப்பான்மை வேணும். ரொம்ப எதையுமே ஈஸியா எடுத்துரும், என்னாலதான் நடக்குது இந்த குடும்பமே அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது. அதே சமயத்துல எதையும் தாங்குற இதயம் வேணுங்கிறாரு சாமி. எது எங்க வரணும்னா அது குடும்பத்துலதான் வரணும். நிறைய சொல்லுவாங்க, சரி பரவாயில்ல, அதான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க சாமிஜி, விட்டு கொடுத்தல் சகிப்பு தன்மை தியாகம். ஏடிஎஸ் ஏடிஎஸ் எதுக்கு போடுறோம்னா ஒரு நோய் வராம தடுப்பதற்காக. அப்போ அதே மாதிரி குடும்பத்துல பிணக்குங்கிற இது வராம இருக்கணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் டாலரன்ஸ் சாக்ரிஃபைஸ் ஏடிஎஸ் இதை போடணும். அப்ப விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை தியாகம் வரும்போது கண்டிப்பா அமைதி வந்துடும். உடனே அதெல்லாம் பண்ணிட்டு தனியா உட்காந்து நம்ம இப்படிலாம் பண்றோம் ஆனா நம்மளை மதிக்கவே மாட்டாங்க, நமக்கு யாருமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மன அமைதி இல்லாம தவிக்கும். தப்பு கணக்கிட்டு தான் ஒன்று நினைத்தால் ஒப்புமை இயக்க விதி, அப்போது விளைக்கும் சரி நிகர் விளைவு. இது எப்போதும் உணரால்
கவலையிட்டு இடர்படுவார் அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. அப்புறமா குடும்ப அமைதிக்கு பொறுமை, அதாவது இணக்கத்தை வற்புறுத்துவோம் பிணக்கம் அதெல்லாம் கேட்டதுங்களா? ஆஹா, அதெல்லாம் இல்லம்மா. சரி, பொறுமை. சரிங்கய்யா. அதாவது குடும்ப அமைதிக்கு வந்து இணக்கம், இணக்கமா இருக்க சொல்லி நம்ம சொல்றோம். எல்லார்ட்டும் அன்பா இருங்க, ஒத்துமையா இருங்க. குடும்பத்தை என்ன சொன்னா, அதாவது தட்டி கொடுத்து வேலை வாங்குவோம் இணக்கமா. அதை வற்புறுத்தும் போதும் பிணக்கத்தை தீர்க்கிறோம். டேய், இப்படிலாம் பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பி அக்கா தங்க எதுனா இருந்தா நம்ம வாழ்க்கை துணை ஒருத்தருக்கு ஒருத்தரே கூட ஏங்க நீங்க பரவாயில்ல அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு இணக்கமா தீர்க்கும் போதும் இன்சொல்லுதான் இருக்கணும். எதுல உள்ளத்துலயும் உதற சுவாமிஜி ரொம்ப வற்புறுத்தி எழுதியிருப்பாரு. அப்ப இன்சொல்லே பேசணும், அது உள்ளத்துல இருந்து வரணும், உதடலையும் வரணும். அப்ப குடும்ப அமைதி பெறத்துக்கு சலனம் இல்லாத விசாலமான மனம் வேணும், நல்ல பரந்த மனப்பான்மை. வேவரிங் மைண்டா இருக்கக்கூடாது, இப்பதெல்லாம் இது இருக்கலாமா அது இருக்கலாமா அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. அமைதியா இருக்கிறா, எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது. இதுதான் கீதை, கீதா உபதேசம் சொல்றதே இதுதான். எது நடந்தாலும் நன்றாக நடந்தது, எது நடக்குமோ அது நன்றாக நடக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு மனம் வேணும். எதையும் தாங்க இதயம், குடும்பத்துலதான் என்னனாலும் பரவாயில்ல சரி சொன்னா சொல்லிட்டு போயிட்டோம். நம்ம அதை தாங்கி பதுக்க காரணம் பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். இந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் வரத சாமிஜி அட்ஜஸ்ட்மெண்ட் டாலன்ஸ் சாக்ரிஃபைஸ் ஏடிஎஸ் ஏடிஎஸ் எதுக்கு போட்டுக்கிறோம்? நோய் வராம தடுக்கிறதுக்காக போடுறோம். அப்ப குடும்பத்துல ஒரு பிணக்கு சிக்கல்ங்கிற நோய் வராம இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஏடிஎஸ் போடணும். சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், இது இருந்தா கண்டிப்பா வீட்டுல அந்த அமைதி வரும். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது இல்லையா, உங்களுக்கு வந்து ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும். எவ்வளவு பெரிய குழப்பமானாலும் பொறுமை கண்டிப்பா தேவை. இப்ப பொறுமை இருந்தா வெற்றி பெறலாம். நீங்க சில விஷயத்துல பாருங்க, அப்படியே நம்ம பொறுமையா இருப்போம், எதுவும் சொல்லலான்னு வாய் வரும், ஆனா அடக்கி வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் அப்பா நல்ல வேலை இத சொல்லியிருந்தா நான் மாட்டிப்பேன், நல்ல வேலை இது பொறுமையா காத்தது நல்லதா போச்சு அப்படின்னு நிறைய இடங்களை நம்ம உணர்வோம். அதே மாதிரி பிற குற்றத்தை பெரிதுபடுத்த கூடாது. சரி, அவங்க பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு அறியாத நிலையில பண்ணிட்டாங்க. சரி, நம்ம இப்ப தியானத்துல இருக்கவங்க நம்ம என்ன, ஓ நம்ம கர்ம வினையில இருந்து ஒண்ணு கழிஞ்சுது அப்படின்னு பொறுத்துக்கணும், மறக்கணும். அவங்க செஞ்சதை மறந்துடணும். மறுபடி மறுபடி நம்ம என்ன பண்றோம், மறுபடி ரீகால் பண்ணி நல்லா அழுத்தமா ஒரு இது உருவாக்கிடுறோம். எப்படி மழை தண்ணி போயிட்டே இருக்கும், போக 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 அந்த இடத்துல ஒரு பாதை உண்டாகி அந்த வழியே தான் ஓடும். அந்த மாதிரி நம்ம மத்தவங்களால ஏற்பட்ட துன்பமோ கஷமோ அதை பத்தி நினைச்சு நினைச்சு இன்னும் அந்த எண்ணங்களுக்கு ஊக்குவிக்கணும். மறுபடியும் அந்த எண்ணத்தை கொண்டு வரும்போது மன அமைதி இல்லாம போயிடுது. பிற கூறு கடும் சொற்களை சொன்னா கூட அது சொல்லப்படாத மாதிரி அப்படியே போயிடணும் பாவிசு. சரி, அவங்க சொல்லிட்டாங்க ரைட் போயிட்டு போகுது அப்படின்னு அப்படி தூசு தட்டி விடுற மாதிரி தள்ளிட்டு போயிடணும். ஆனா மறுபடியும் 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 நம்ம அதை கீறி விடுறோம். கீறி விடும்போது அது ஆழ்ந்து நமக்கு மன பாதிப்பு ஏற்படுது. நம்ம கருத்து சரியா இருந்தாலும், இது சுவாமிஜி ரொம்பவே வற்புறுத்துறாரு, சரியா இருந்தாலும் உயர்வா இருந்தாலும் வாழ்க்கை துணை, குடும்பத்துல வாழ்க்கை துணை ஒத்துக்கலன்னா அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம். ஒரு காலத்துல வந்து ஆண் தான் எல்லாமே டாமினேஷன் இருப்பாங்க, பெண்கள்லாம் அடங்கி இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. சுவாமி சொல்றது எந்த யாரா இருந்தாலும் வாழ்க்கை துணை ஒத்துக்கலன்னா அந்த அவசியமான கருத்தா இருந்தாலும் அது ஞானமா இருந்தாலும் ஒத்தி வச்சிடணும், தள்ளி வச்சிடணும். நான் இப்ப மன்றத்துக்கு போனோம், எனக்கு இன்னைக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் போக விட இன்னைக்கு இந்த வேலை இருக்கு நீ இருக்கணும்னா சரிங்க போன் பண்ணி அம்மா என்னால வர முடியல அப்படின்னு சொல்லிடலாம், தப்பே கிடையாது. தியான கிளாஸ் ஒத்துக்காத மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. சரிம்மா, உங்களுக்கு போல வேற ஒருத்தரை ஏற்பாடு பண்ணிடுறோம், இறையாட்டில் அதுக்கு வழி வகுத்துறோம். நம்ம அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா நம்மால நிம்மதியா இருக்க முடியாது. அமைதியா எந்த அமைதியை தேடி நம்ம தியானத்துக்கு போறோமோ அது கிடைக்காம போயிடும். சரி, அப்புறம் அமைதியமைக்கு எதனாக்கன்னா அறிவறிந்தோர் அகத்ததை மெய்ப்பொருளாய் காண்பார், அறியாதோர் உடலளவில் எல்லையானார், அறிவறிந்தோர் அருகுணங்கள் நிறைவு அமைதி, அன்பு கற்போடு ஞானம் மன்னிப்பாச்சு, அறிவறியார் அருகுணத்தால் பகை பிணக்கு அச்சம் போர் இவையாகி துன்பம் ஏற்பார், அறிவறிந்த அறியாத ஏற்றத்தாழ்வே அமைதியின்மை விளைத்துள்ளது மனிதர் வாழ்வி. இதுதான் காரணம். நம்ம வந்து அந்த அறிவு நிலையில உயர்ந்து அது எதனால வந்தது, ஏன் இது வந்தது அப்படின்ற
தெளிவு வரல நமக்கு. அப்ப குடும்ப அமைதி தான் சுவாமி சொல்ற ஞானத்துக்கு வழி. அப்ப குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரும் அவங்கவுங்க போக்கு நடப்பாங்க, ஆனா நம்ம வந்து ஆன்மீக வாழ்வில் இருக்கோம், நம்ம அந்த போக்குக்கு நம்ம பாதிக்கப்படவே கூடாது. எல்லோருக்கும் ஒத்ததான் நம்ம வாழ்க்கை முறை அமைச்சுக்கணும். சரி, காலையில இப்படிதான் சாப்பிடணும், நம்ம எட்டுக்குள்ள சாப்பிடணும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சரி, முடியல ஒரு நாளைக்கு 8:30 கூட ஆகலாம், ஐயோ நான் சாப்பிடணுமே நீங்க சாப்பிடலையே அப்படி எல்லாம் சொல்லி பண்ணக்கூடாது. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். எந்த ஒரு சூழ்நிலை, இப்ப வெளியில போறீங்க, நான் இப்படிதான் உணவு எடுத்துப்பேன், நான் இப்படிலாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி நம்ம யாருக்கிட்டையும் தெரியப்படுத்த கூடாது. நம்ம அந்த இடத்துல இறையாற்றல் இருக்கு, நமக்கு குரு பிரான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு அந்த உணவை எடுத்துக்கணும். சுவாமிக்கு வந்து மன விளக்கல குடும்பத்தான் தொடங்கி சமுதாயத்து வரைக்கும் வரணும். அதுக்கு தண்ணீரை விளக்கம் மூலமா தான் நம்ம அமைதிக்கணும். அப்ப தண்ணீரை விளக்கம்னா எப்படி, நம்ம எப்படி தண்ணீரை விளக்கத்தை கொண்டு வந்தா அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம வாழும் முறைய சோதிச்சுக்கணும், திட்டமிட்டு நடக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு, நம்ம என்ன செய்யறோம், நாம யாரு, நம்ம எதுக்காக வந்தோம், ஏன் நம்ம இப்படி கடந்து அல்லாடுறோம். ஒவ்வொருவரும் மன அமைதி இல்லாத காரணம் நம்ம தினமும் நானுங்கிற அந்த ஈகோ, நான் தானே செய்யறேன், எனக்கு தானே, ஏன் குடும்பம், ஏம்மா, ஏன் அப்பா, ஏன் குழந்தைங்க அப்பா, நான் நான் நானுங்கிற புடிச்சு வச்சுக்கிறோம். எல்லாருக்கும் பிணக்கு இருக்குது, இல்லாத ஆளே கிடையாது, பலருக்கு நிறைய இருக்குது. ஆனா அந்த பெற்ற ஞானம் இருக்கிற கருவி ஒண்ணால்தான் ஒரு குடும்பத்துல அமைதி எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்க முடியும். சரி, அப்ப அந்த ஞானம் பண்ணா இப்ப என்ன, நம்ம பல கோடி அணுக்களான உடல், அந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிர், அந்த உயிர், உயிரே ஜீவகாந்த அலைய, உயிரின் சுழற்சினால் ஏற்படக்கூடிய ஜீவகாந்த அலைதான் மனம் ஆயங்குது. அந்த மனதை பற்றி அறிவு, இந்த அறிவுல தெளிவு பெறணும். அப்போ இந்த குடும்பத்தை அமைதி வரணும்னா அகத்தவமும் அகத்தாயும் தேவை, மெய் விளக்கம் தேவை. அப்ப இந்த மெய் விளக்கத்தை கொண்டு வரவங்க யாரு, அதை விளங்கி வந்து அந்த காலத்துல நிறைய சித்தர்கள் சிந்தனையாளர்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா அதெல்லாம் யாரும், அவங்க நிறைய பாடல் எழுதி வச்சாங்க, நிறைய சில விளக்க முடியாம போச்சு. ஆனா சுவாமிக்கு ரொம்ப எளிய முறையில ஈஸியா நாம யாரு, உடல்னா என்ன, உயிர்னா என்ன, மனம்னா என்ன, இந்த மனதை கொண்டுதான் நீ அறிய முடியும். மனம் ஒரு புதையல் பொக்கிஷம். இந்த மனம் இந்த நிலைக்கு போறதுக்கு காரணம் நம்ம அறியாமை. இப்ப 6வது அறிவு பகுத்தறிவு, அறிவை அறியும் அறிவு, அதை கொடுத்துருந்து மனிதன் மட்டும்தான். மிருகம் சிரிக்குதா, சிந்திக்குதா, இல்ல. சோ நமக்கு சிந்தனை ஆற்றல் அதிகம் உள்ளது. அப்ப சிந்தனை ஆற்றல் பெருக பெருக ஒவ்வொரு விஷயம் சிந்திக்கணும். தேவையில்லாம டிவியில போட்டுட்டு அங்க உள்ள டிராமா நிறைய வருது, ஆனா ஒரு சீரியல் கூட பார்க்க கூடாது. காரணம் என்னன்னா, நான் இவ்வளவு வற்புறுத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க, அது அலையக்கம். நம்ம மன்றத்தாளுங்களுக்கு அலையக்கத்தை பத்தி தெரியும், அங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ அத்தனை ஒலியும் உங்கள் வீட்டில் சோஃபா சுவர் அத்தனையும் பதியும், உங்கள் உடல் செல்களிலும் பதியும், இந்த மனதில் போய் புரியும், 5 இடங்களில் பதியும். அப்போ எல்லா இடத்துல பதியும் போது உங்க மனம் அதுல போகும், ஓ இதுல இப்படிலாம் சண்டை வருது இப்படி வருது. அப்ப இந்த எண்ணாலே வீட்டுல இருக்க பொருடும் போது யார் வீட்டுக்குள்ள வந்தாலும் ஒரு மன அமைதி இருக்க முடியாது, உங்க உடலுக்குள்ளேயும் அமைதி இருக்காது, உங்க வீட்லயும் பிணக்கு இருக்கும். பிணக்கு வந்தா அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நாடி 72,000 நாடி, அதுல வாத பித்த ஸ்லேத்தும நாடி, நீங்க சாப்பிடுற பொருள் அதுக்கேத்த மாதிரி அந்த நாடி இயக்கம், அப்ப உள்ளுக்குள்ள நோயை உண்டாக்கும். அப்புறம் இடகல பிங்கல நாடி சுழும்பு நாடி தான் மெயின், 30 நாடியை முனைவேல் காக்கன்னு சொல்றது காரணம் இதுதான். அந்த சுழும நாடியை எழுந்தாதான் நான் யாரு, அந்த இறையாற்றல அந்த ஜோதியை, ஒரு திருவம் வள்ளல் பெருமான் சொன்னாரு ஜோதி, அந்த ஜோதியை தரிசிக்கிறதுக்கு தான் நம்ம இத்தனை உடல் எடுத்து இந்த பிறவி கழிக்க வந்திருக்கோம். நாம மறுபடியும் மறுபடியும் உடல் அழிச்சிட்டு மறுபடியும் இந்த ஆன்ம அலை இயக்கத்துல இருந்து அப்படி மறுபடியும் இன்னொரு அந்த அலையை கொண்டு போய் வேறொரு உடம்போட சேர்த்து மறுபடியும் அந்த ஆசையை தீர்த்துக்க பார்க்கலாமோ. நம்ம இறந்தா நம்முடைய ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி சாலோகம், சாமீபம், சாரூபியம், சாயுஜ்யம், 4 நிலையில போகக்கூடியது. அப்போ நாம வந்து அந்த சாயுஜ நிலை, அந்த இறைநிலையோட ஒன்றுதான் நம்ம. அப்படி அப்படி அங்கங்க போய் ஆன்மா வந்து தவிக்க கூடாது. இந்த ஆன்மா இந்த உடல்லையிலேயே பிறை பயனை பெறணும், இறைநிலையை உணரணும். அப்ப அந்த உணர்றதுக்கு தான் வந்து நம்ம மன்றங்கள்ல சத்சங்கத்துல உட்காரணும், நிறைய
சாமிஜி புக்குங்களை படிக்கணும். அப்போ நம்ம மன அமைதி பெறும், உள்ள பேசும், உள்ள எப்ப பேசணும்னா நீங்க அமைதியா இருக்கும்போது, மௌனமா இருக்கும்போது உள்ள சொல்லும், இவ்வளவு எல்லாம் பேசுறியே, நீ வீட்டுல கோவப்படுற, நீ சண்டை போடுற, அந்த எடுத்து கொடுக்கும். அப்போ நம்ம நாம திருத்திக்க வழி. நம்ம ஒவ்வொருத்தரும் தனி மனிதனா அமைதி இருக்கும்போது குடும்பம் அமைதியிடும். சரி, அது மாதிரி குடும்ப அமைதி வரும்போது நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் நம்ம கிட்ட ஒரு ஆறா இருக்குது எல்லாருக்கிட்டையும். அந்த ஆறால உங்களுடைய மன அலை வந்து வெளியில வருது, ஒரு இன்பத்தன்மையில இருக்கும். அப்ப மத்தவங்க உங்களுக்கு பார்த்தா பிடிக்கும், பார்க்க பார்க்கதான் பிடிக்குங்கிற மாதிரி பார்த்தா பிடிக்கும். உங்க வீட்டுக்கு வந்தா அமைதியா இருக்கு, நல்லா இருக்கு, இன்னும் உட்கார்ந்துருக்கணும் போல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது உண்மை, உண்மை இல்லாத நான் சொல்லல. அப்ப இந்த நிலையில வரும்போது உலக அமைதி வந்துடும். சுவாமிஜி என்னமே உலக அமைதி தான். உலக அமைதி என்ன? போர் இல்லா நல்லுலகம். சுவாமிஜி சொன்னாரு, முதல்ல போர் இல்லா நல்லுள்ளம். போர் நம்ம உள்ளத்துக்குள்ளே எல்லாம் இருக்குது, பகை அச்சம் எல்லாம், போறாம வஞ்சம், அந்த அறு குணம் இருக்குது, பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால்க வச்சு உயர்த்தாள் மனப்படும் வஞ்சம். இந்த அறு குணம் இல்லாத குடும்பம் வரணும், அப்ப போர் இல்லா நல்லுலகம் வரும். அப்ப அதுக்காக என்ன பண்றாங்க, முதல்ல அதுக்கு வந்து உலக அமைதிக்கு விஞ்ஞான வளர்ச்சி வேணும்னாங்க. விஞ்ஞான வளர்ச்சி பொருள் துறையில நல்லா நிறைவு பண்ணிடுச்சு. பொருள் துறை தான் இவ்வளவு மனசு மக்கள் வந்து பாடுபட்டு இருந்தாங்க, அமைதி அடைந்தாங்க, பொருள்துறை வளர்ச்சி அடைஞ்சது. ஆனா அருள்துறையில பின்தங்கி இருக்குது. அப்ப ஒவ்வொருத்தருமே தெய்வத்தினுடைய விளையாட்டரங்கம். நம்ம எல்லாம் அந்த தெய்வத்தின் இறையாற்றலே பின்னப்பட்டு வந்து இந்த மனிதனாக தோன்றிருக்குது. அப்போ நீ வேற நான் வேற இல்லை, கடல் நீரு, கடல் நீர்ல ஒரு குவளை நீர், நாம அந்த இறைய இறைநிலை, அந்த சுத்த வெளி, அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு துளி. அப்ப எல்லார்கிட்ட பேதம் வருமா? மனதளவில் பேதம் வருமா? வரவேறது அப்புறம் ஒண்ணுமே இல்லை, நீ நான் எல்லாம் ஒண்ணுதான். சரி, தப்பு செஞ்சுட்டாங்க, கொஞ்சம் வரும். ஏன்னா பதிவுகள் பல கோடி, இதுல நம்ம பாவம் மாறி சேர்றது, தேழு மாறி கொட்டுறது, பேச்சுல அதெல்லாம் வந்து அந்த பழைய பிறவியுடைய வாசனை, அந்த பூர்வ ஜென்ம வாசனை சொல்றா, அது வந்து அதை படிப்படியா தியானம் பண்ணி 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 அதை கொஞ்சம் இல்லாம போயிடலாம். அப்ப மனிதன் மனிதனுக்கு துன்பங்கள் கொடுக்கறதுனால தான் இந்த போர்லாம் வருது. ஏன் துன்பம் கொடுக்குறான்? அந்த பதிவு விளங்கின பதிவாவே இருக்கிறான். மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காம, ஐயோ அவங்களும் நம்மோட தான், அந்த இறையாட்டிலே தான் இத்தனை பின்னப்பட்டு வரும்போது உங்களுக்கு தானா கருணை அன்பு பிறக்கும். அன்பும் கருணையும் தான் அறநெறி. அறநெறி வாழ்க்கை வாழணும். அப்ப அறநெறி வாழ்க்கை வாழணும், இதுக்குதான் இத்தனை பெரியவர்கள், மதம் சார்ந்த தலைவர்கள் அத்தனை பேரும் இதற்காக ரொம்ப பாடுபட்டாங்க. ஆனா நம்ம வந்து அத பத்தி நினைக்காம கேட்க மாட்டேங்குதுங்க. அம்மா வாழ்க வளமுடன்மா. பண்றாங்க, ஆனா அங்க எங்க லாக்கிங் ஆச்சுன்னா, இந்த அகத்தம் அகத்தாயும் இல்லை. இப்ப நமது வேதாத்திரிய கல்வி இதை கொண்டு வருகிறது. ஒவ்வொரு தனி மனித அமைதிக்கும் வேதாத்திரிய கல்வி வரணும். நம்மால முடிஞ்சது என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ஒருத்தரையும் யாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு வேதாத்திரிய கல்வியில சேர்த்து விட்டு, அவங்க இளம் வயசா இருக்கும் போதே அவங்க மனசுல இருக்க பழைய பதிவுகள் எல்லாம் கழியும். மூதாதையை கொடுத்த சஞ்சீத கர்மம் 3 வயசு இருந்து அவங்க செஞ்சுட்டு வந்தது. இப்ப வந்து நம்முடைய தேவை, பழக்கம், சூழ்நிலை, சந்தர்ப்பம் இதெல்லாம் சேர்ந்து மக்களை ஒரு புரட்டி போடுது. அப்போ இந்த வேதாத்திரிய கல்வியில இணையணும். இந்த மனவளக்கலை மன்றத்துல இணைஞ்சு மென்மேல தொண்டு பண்ணி நம்மளுடைய பாவப்பதிகளை கழிக்கணும்னா தொண்டு செய்தால்தான் கொண்டு வந்து போட முடியும். அப்ப பாவப்பதி கழியும் போது மனம் ரொம்ப அமைதி வரும், ரொம்ப ஈஸியா. இது அட இது என்ன, இது ஒண்ணுமே இல்லை, ஈடுபாடுகள் தத்துவம் எடுங்க. ஐயா நம்மோட எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நமக்கு இறையாட்டுல இந்த அளவுல வழிவகுத்து சரி பண்ணிடுச்சு, இந்த இறையாட்டம் தான் அங்கேயே இருக்குது. சரி, அவங்க உணரல, நம்ம உணர்ந்திருக்கோம், சுவாமிக்கு நம்மளை வழி நடத்துறாரு. அந்த அளவுக்கு மனப்பக்குவம் வந்துடும். மனப்பக்குவம் வந்து வந்து நம்ம ரொம்ப அமைதி நிலை கிடையும். நினைப்பதான் நடக்கும், நடப்பதுதான் நினைப்போம். இதுதான் உண்மை.
நினைக்கிறதெல்லாம் வந்து சேர்றது எப்படி, அது ஒன்று சுவாமிஜி அருள், அதெல்லாம் சொல்லி விளக்க முடியாது. அது நிறைய இங்க இருக்க மெய்யன்பர்கள் அத்தனை பேரும் அனுபவிச்சிருப்பாங்க. ஆ இது எப்படி நடந்தது, இது எப்படி தடுத்தது, இந்த தடுத்ததுனால எவ்வளவு ஒருப்பா ஆபத்துல தப்பிச்சிட்டோம் பா சுவாமிஜி. எந்த அளவு உள்ள இருந்து ஒன்னு ஒண்ணு இந்த அறிவாற்றல் இயங்குது. இந்த கீதா உபதேசமே ஐந்து குதிரை, நாலு குதிரை தான் இருக்கும், பஞ்ச இந்திரியங்களை குறிக்கிறதான் அந்த கீதா உபதேசம் படமே. அதாவது உடல் என்னும் தேர், அப்புறம் கை மெய் வாய் கண் மூக்கு காது எல்லாம், இந்த நாலு நாலு குதிரைகள். அறிவு தான் கிருஷ்ணர், அர்ஜுனன் தான் உயிர். இந்த உயிராகப்பட்டது அறிவோ நிலையில இந்த புலன்களும் அறிவை கொண்டு இயங்கினால் இந்த உயிர் போக வேண்டிய பாதையை போய் சேரும், அந்த இறைநிலையோட இணையும். இதுதான் கீதாவசம் உணர்த்தக்கூடிய அந்த எல்லார் வீட்டுல மாட்டி வச்சிருப்போம், அது அறிவினத்துல மாட்டி வச்சிருப்போம், கேலண்டரா மாட்டி வச்சிருப்போம். ஆனா அதனுடைய தத்துவம் புரிஞ்சு அதை பார்க்கும் போதெல்லாம் போனோம், இந்த ஐம்புலன்கள் தான் நம்ம அமைதியை கெடுக்குது, இந்த ஐம்புலன்களை நம்ம திருப்பி உள்நோக்கி அகநோக்கி செல்லணும், கடவுள் கடந்து உள்ள போனோம். எல்லா சித்தர்களும் சொல்றாங்க, எல்லா ஞானிகளும் உள்ள போனா அந்த ஆன்ம தரிசனம் கிடைக்கும்ன்றாங்க. அப்போ அந்த ஆன்ம தரிசனத்தை நாம் அனைவரும் பெறுவோம், எல்லோரும் நலமுடன் வளமுடன் வாழ்வோம். அருட்பேராட்டற் கருணையினால் உலக மக்கள் அனைவரும் பூரண உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் இயற்புகள் மின்ஞானம் மூங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.